ஸ்டூடெண்ட் காவ்யா, அவங்க வந்து சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ரீநிதிக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல அவங்க என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க காவ்யா. ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து சாரி மெட்டீரியல். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரி, அதனால பிளாக் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த சாரி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டாப்பு. இது வந்து லெஹெங்கா டைப்பில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் வந்து ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். இந்த வெயிஸ்ட்டுக்கு கீழே வந்து ஃப்ரில்ஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஹேண்டுக்கும் ஃப்ரில்ஸ் வச்சிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எலகண்டாக தெரியறதுக்காக பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ஆரி ஒர்க் தெரியும், மேம்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க சொல்லி தந்தனால பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து கோட் மாடல், டாப் வந்து கோட் மாடல். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸோட டாப் பாருங்க, இதில் வந்து ஒரு இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து ஓவர் கோட் மாடலில் பெப்ளம் டாப்பு. ஸோ இந்த கோட் மாடலில் வர கிளாத் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக ப்ரொக்கேட் மெட்டீரியல் வாங்கி அந்த கோட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தென் அந்த கோட்டை வந்து அப்படியே பிளைனாக விடாமல் அந்த கோட்டில் வந்து பீட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டோட அந்த ஃப்ளவரில் ஃபுல்லாக பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக அங்கங்கே பீட்ஸ் இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் அந்த பார்டரில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அவங்க போட்டிருக்கிறது. இது பெப்ளம் டாப் வித் ப்ளீட்டட் ஸ்கர்ட், லெஹங்கா மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து காவியா, நம்ம சிலபஸில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதோட மினியேச்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது அவங்களோட மினியேச்சர் ஃபைலு. ஃபர்ஸ்ட் பேஜே சூப்பராக டெக்கரேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ். இது வந்து எட்ஜ் ஃபினிஷிங் மெத்தட்ஸ். இது நெக் ஃபினிஷிங். ஜாப்லாவோட மாடல் 1 அதோட பேட்டர்ன், மாடல் 2 அதோட பேட்டர்ன். இது ஏ லைன் ஃப்ராக்கு அதோட பேட்டர்ன். இது வெயிஸ்ட் ஃப்ராக்கு அதோட பேப்பர் பேட்டர்ன். இது ஸ்கர்ட் பேனல் ஸ்கர்ட்டு அதோட பேட்டர்ன். இது இது வந்து ஷார்ட் டாப்பு, கீழே ஃப்ரில்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அதோட பேட்டர்ன். இது இது நைட்டி. இது குர்த்தி டாப்பு அதோட பேட்டர்ன். ஸோ அவ்வளோதான். இது ஜாப்லா மாடல் 2. இது ஏ லைன் ஃப்ராக்கு. இது டாப்பு, பெப்ளம் டாப்பு. ஸ்லீவ்க்கு வந்து நெட் மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஸ்கர்ட் பேனல் ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது நைட்டி. நைட்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள், ஃப்ரில்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது டாப்பு, லைனிங் இல்லாமல் பிளைன் டாப். இப்போ வந்து சிலபஸில் என்னென்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, மினியேச்சர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க எல்லாமே பார்த்தோம். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம காவியாக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபேஷன் டிசைனிங், இன்னொன்று ஆரி எம்ப்ராய்டரி, இன்னொன்று சாரி குச்சு. ஸோ மூணு கிளாஸோட டைமிங்ஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ரெண்டாவது, நீங்கள் வந்து சென்னை கிடையாது, வேற ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருந்து நீங்கள் இந்த கற்றுட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் சார் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து படித்தது, காலேஜ் படித்ததே வந்து ஃபேஷன் டிசைனிங் தான் படித்தேன். அங்கே வந்து இந்த மாதிரி டைலரிங்கிறது வந்து ஒரு பார்ட் தான். ஸோ அங்கே வந்து இந்த பாக்கு, ஃபேஷன் பாக்கு, மாடலாக போகிறது, அது மட்டும்தான் அங்கே சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால உங்கள் வீடியோஸ் நான் வந்து 1 இயராக ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீடியோஸ் ஆரி ஒர்க்கும் சரி, இந்த மாதிரி டைலரிங்கும் சரி, 1 இயரை நான் ஃபாலோ பண்ணேன். அம்மா ஃபர்ஸ்ட்டு காலேஜ் முடிச்சோடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம்னு தான் சொன்னாங்க. சென்னையில் போய் பார்க்கலாம், எப்படி இருக்கு என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை தான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால உங்களை சூஸ் பண்ணேன். அம்மா வந்து 2-3 இடத்துல பார்த்தாங்க, எனக்கு அது வந்து செட் ஆகல. நான் வந்து போனேன், அங்கே தான் போவேன், நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே வந்து இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது, நீங்கள் பேசின விதம் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது வந்து ஆரி கிளாஸ். ஆரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் இப்போ ஃபைல் ஒர்க்ஸ் இருக்கு. அது வந்து அது ஆரி ஒர்க் கத்துக்கிட்டனாலதான் என்னால இந்த பீட்ஸ் ஒர்க் கூட பண்ண ஒரு அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டைலரிங் எடுத்தேன். டைலரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு, எனக்கு ஸ்டிச்சுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து டைலரிங் எடுத்தேன். ஆக்சுவலா நான் கிளாஸ் போனேன், எங்க நேட்டிவ்லேயே வந்து கிளாஸ் போனேன். அங்க வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஃபினிஷிங்கா சொல்லி தரல, கால்குலேஷன் போட்டு பேட்டர்ன் போட்டு இந்த மாதிரி ஒரு இதாவே சொல்லி தரல. நீங்க வந்து ஆமா அந்த மாதிரி ப்ரொசீஜரா எதுவுமே சொல்லி தரல. நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொல்லி தந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா இந்த மாதிரி சொல்லி தரும்போது கால்குலேஷன் எல்லாம் போடும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது, சின்ன 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 மெஷர்மெண்ட் கூட கரெக்டா இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதையும் ஜாயின் பண்ணி இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாரி குச்சி எடுத்தேன். சாரி குச்சி வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் ஜாயின் பண்ணி இப்போ அது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் லெவல் 2 வரலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பர். ஓவராலா அவங்க ஹாஸ்டலோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாஸ்டல் வந்து ஓகே தான் மேம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான், ஃபுட்டும் ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை. ஹாஸ்டலும் மேம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ஓகே மேம், எல்லாம் ஓகே தான்.
ஓகே, ஓவராலா நம்ம கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கிளாஸ்க்கு வந்ததுல இருந்து இப்போ வரலாம் சொல்றேன், எப்படி போகுது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டாவது, நீங்க ஸ்டிச் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிருப்பீங்களா, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களா? இப்போ ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் சொல்லணும். நான் வந்து குர்த்தி தான் மோஸ்டா வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்டிச்சிங் தெரியும், பேசிக்கா தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது, பினிஷிங்காவே இருக்காது. நெக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் எல்லாம் கொடுப்பேன், ஆனா வந்து ரொம்ப பினிஷிங்கா இருக்காது, மோஸ்டா வந்து பினிஷிங்கே இருக்காது. அம்மா சொல்லுவாங்க பினிஷிங்காவே இல்ல, நீ கிளாஸ் போ, திரும்ப போ, திரும்ப போன்னு சொல்லுவாங்க. அதனால திரும்ப வந்து இங்க ஜாயின் பண்ண. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு டைமிங் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்லி தரீங்களா, சாரி குச்சி, டைலரிங், ஆரி ஒர்க், ஆரி ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டைலரிங் ஜாயின் பண்ணேன். அப்புறம் இதுவும் சாரி குச்சி ஒரே டைம்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால வந்து எனக்கு டைலரிங் எப்படின்னா, இப்ப நீங்க சொல்ல சொல்ல நான் முடிச்சிருவேன். நீங்க இப்ப வந்து இப்ப இது இந்த டாப் சொன்னீங்கன்னா, அந்த டாப் வந்து பேட்டர்னு கால்குலேஷன் வந்து ஒரே நாளே போட்டுருவேன். ஸ்டிச்சிங் வந்து ரெண்டு நாள் டைம் எடுத்துப்பேன். சாரி குச்சி பாத்தீங்கன்னா அன்னியன்னைக்கே முடிச்சிருவேன். அன்னைக்கு சொல்லி தரும்போது இங்கே கிளாஸ்ல உட்காந்து முடிச்சிருவேன். அதான் ஓகே ஓகே. ஆனா நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிறனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் நிறைய எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியும். ஸோ அது ஒன்னு பெனிஃபிட். சூப்பர் சூப்பர். நான் உங்களை வந்து நிறைய பாராட்டணும், ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருமே வந்து வெளியில போய் தனியா தங்கி இருந்து தனியா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு வெளியில வர்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி நீங்க வெளியில வந்திருக்கீங்க, தனியா ஃபேமிலியை விட்டு தனியா ஒரு இடத்துல தங்கி இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னு வரும்போது பெரிய விஷயம். அதுவும் உங்களோட ஏஜ், நீங்க வந்து ஆக்சுவலா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க இல்ல, ஸோ உங்களோட ஏஜ்ல ஒரு லேடிஸா இருந்து ஒரு பொண்ணா இருந்து தனியா வெளியில வந்து கத்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய ஸ்டிச் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் காவியா. தேங்க்யூ.